வணக்கம், உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, ஃப்ரீ தர்ஷன் வந்து ஜனவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ புக் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரெடியாக இருங்க. ஒரு 8:55, ஒரு 5 நிமிஷம் மின்னலேருந்து கொஞ்சம் அலர்ட்டாக லாகின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க மொபைலில். ஸோ நெக்ஸ்ட் வந்து, யாராவது வீட்டில் 2 மொபைலாக இருக்கிறவங்க 2 மொபைல்லேருந்தும் ட்ரை பண்ணுங்கள், அதாவது லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விர்ச்சுவலில் அந்த க்யூ லைன் டைமிங் காட்டும்ல, வெயிட்டிங் டைமு, அந்த வெயிட்டிங் டைமில் வந்து மொபைலுக்கும் சம் சேஞ்சஸ் காட்டுது. வெயிட்டிங் வந்து அதில் எது கம்மியாக வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து 2 மொபைல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து, வைகுண்ட ஏகாதசி அந்த சொர்க்கவாசலுக்கு போகணுன்னு வச்சிங்கன்னா, ஜனவரி மாதத்தில் ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 22ஆம் தேதி இந்த நடுவில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 10 நாளுக்கும் சொர்க்கவாசல் அனுமதி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வந்து, இந்த சொர்க்கவாசல் டேஸ் அதாவது ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பர் டேக்கு வந்து 5000 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மிச்ச நாள்லாம் ஜனவரியில் நார்மல் டேஸ்க்கெல்லாம் 10,000 டிக்கெட் பர் டே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 5000 டிக்கெட் தான் இருக்கிறதுனால இந்த டேஸில் மாத்திரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நேமில் நீங்கள் டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, ஆதார் கார்டு நம்பரெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பரவாயில்ல, ஆதார் கார்டு மாத்திரம் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, நீங்கள் ஸ்லாட் டைம் வந்து அதில் வந்து எந்த ஸ்லாட்டில் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக முடியும், ஓகேங்களா? ஒரு ஸ்லாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 9 மணின்னு நினச்சிக்கோங்களா, அதில் ஒரு 40 டிக்கெட் இருந்தது. சாயந்தரம் ஸ்லாட்டில் வந்து ஒரு 500 டிக்கெட் இருந்தது. ஈவினிங் டிக்கெட்டு 500 டிக்கெட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் காண்றது 40 டிக்கெட் ஸ்டார்டிங் கம்மியாக இருந்தாலும் அதில் ஆல்ரெடி அண்டர் ப்ராசஸில் நிறைய இருக்கும். ஸோ நம்ம புக் பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ எந்த டைம் ஸ்லாட்டில் அதிகமாக டிக்கெட் காட்டுதோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கணும், அதில் புக் பண்ணுங்கள், இமீடியட்டாக புக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து, தரிசனத்துக்கு வந்து ஒரு 2-3 மாதமாக நாங்கள் சுவாமி தரிசனத்துக்கு வர முடியல, எங்களால் டிக்கெட்டே புக் பண்ண முடியலன்னு வச்சுங்க, இந்த வைகுண்ட சொர்க்கவாசல் நாளுங்க இந்த ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து இந்த 22ஆம் தேதி வரைக்கும் விட்டுட்டு மிச்ச டேஸில் எதுனா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிச்ச நார்மல் டேஸ்க்கெலாம் 10,000 டிக்கெட்டில். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் இந்த வைகுண்ட சொர்க்கவாசலுக்காக தான் புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 2-3 மாதமாக தரிசனத்துக்கே போக முடியலன்றவங்க நார்மல் டேஸில் புக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக புக் ஆகிடும். அதில் கூட ஸ்லாட்டில் வந்து எந்த ஸ்லாட்டுக்கு அதிகமான டிக்கெட்ஸ் காட்டுதோ அதை புக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.